أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله حبيب மாபெரும் கிருபையா இன்று 16 ஜூலை 2024 அன்று மஸ்ஜித் அப்துல் ரசாக் பள்ளியில் 53வது மாதாந்திர தப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்றைய தப்சீர் மற்றும் தமிழ் பயானை உரையாற்ற இருப்பவர் நம்முடைய சிங்கப்பூர் நாகூர் அசோசியேஷன் உள்ள உஸ்தாத் அல் ஹாஃபிஸ் அப்துல் உலமா HBM சாசா புகாரி BBA MA அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வரவேற்போம். நுகர்ந்துரை பிறகு மதிய உணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதிலும் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையே தேநீரும் மற்றும் மண்டபமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய 53வது மாதாந்திர தமிழ் தப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற நம்முடைய உஸ்தாத் மௌலவி சாஜாத் அவர்களை அழைக்கிறேன். அவன் தன் புறத்திலிருந்து எதிர்பார்ப்பது
நீங்கள் நாங்கள் நான் எப்படி சொல்லியிருக்கின்றனோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்வதுதான். அதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். இந்த சூரன் நாசியானத் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தின் மூலமாக அவன் எப்படி ஆரம்பித்துக் கொள்கின்றான் என்றால், சென்ற மாதம் இப்படியாக இந்த சூரன் நாசியானத்தை ஆரம்பித்து பேசினார்கள். ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியிலே நடந்த உரையாடல்களையும் பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிவிட்டு அதற்கு பின்பாக இந்த இரண்டு விஷயங்களிலையும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இன்னமே தாடிக்கிற ஐபரத்தில் எக்ஷா நிச்சயமாக இறையற்றம் கொண்டவருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு மொமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தம்முடைய தமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், தமக்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயங்களாக இருக்கட்டும், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அவர்கள் இந்த விஷயங்களை செய்ததால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தீயவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். பெரியவர்கள் சொல்பவர்கள் அல்லவா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை நான் பார்த்திருக்கின்றேன், எனவே அந்த கஷ்ட நஷ்டங்களை நீ சந்திக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த அறிவுரை இந்த அட்வைஸ் எல்லாம் நான் உனக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில இதெல்லாம் ஏற்று நடத்துக்கன்னு சொல்றாங்களா இல்லையா. அதே போன்றுதான் நம்முடைய சமுதாயத்திற்கு இன்றைய சமுதாயத்திற்கு முன்பதான சமுதாயம் என்னென்ன நஷ்டங்களை அனுபவித்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சில வசனங்களின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். குறிப்பிட்டு காட்டிவிட்டு இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக சொல்லியும் காட்டுகின்றான். அதற்கு அடுத்ததான வசனத்தில் எப்படியாக சொல்கின்றான், இப்பொழுது அல்லாஹ் தன்னையே மாறுபட்டு சொல்கின்றான், படைப்பில் நீங்கள் சக்தியானவர்களா, நம்மை பார்த்து கேட்கின்றான், படைப்பில் நீங்கள் சக்தியானவர்களா அல்லது இந்த வானம் சக்தியானதா. அல்லாஹ் வானத்தை படைத்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா யாசினில் அவரேஸ் அல்லதி கலத்த சமாவாத்தி உள்ளிசிறம், வானங்களையும் பூமியையும் படைத்தான் அல்லவா, வானங்களையும் பூமிகளையும் படைத்தான் அல்லவா, அவனுக்கு உங்களை போன்றவர்களை படைப்பதற்கு சக்தி அற்றவனா, வான பூமி எத்தனையோ வான பூமிகளை படைத்து விட்டான் அல்லவா, உங்களை போன்றவர்களை படைப்பதற்கு அவன் சக்தி அற்றவனா, அவன் தான் படைப்பவன், அவன் தான் அறிந்தவன் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். பின்பதாக தொடர்கின்றான், வானத்தினுடைய முகட்டை அவன் ஒழுங்குபடுத்தினான், இரவை கொடுத்துவிட்டு அவன் தான் அந்த பகலுடைய வெளிச்சத்தையும் ஆக்கினான். யோசித்து பார்க்க வேண்டும், அந்த இரவு அப்படியே நம்முடைய இரவாகவே நம்முடைய வாழ்நாளில் இருந்தது என்று சொன்னால் நாம் வாழ முடியாது. பகலினுடைய அந்த பகல் அந்த ஒளிமயமாக இப்போது இருப்பதை போன்றே காட்சி எடுக்கும்னாலும் நம்மால் வாழ முடியாது. எனவே இரவு என்பது ஒரு தூக்கத்தின் நேரமாகவும் பகல் என்பது ஒரு வியாபாரத்தினுடைய நேரமாகவும் அல்லாஹ் ஆக்கி அமைத்து விட்டான். எனவே இதற்கு எல்லாம் யார் சக்தி பெற்றவன், நானே சக்தி பெற்றவன் என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகின்றான். பின்பாக சொல்கின்றான், அதன் பின்னே அல்லாஹ் இந்த பூமியை பிரித்தான், பூமியை பிரித்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அம்பியாவிலே அவனுடைய படைப்பினங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் சமயத்தை இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றான், அவளும் இரவிய சமாவாக்கு பகத்தப்பதாகுமா, நீங்க பார்க்கலையா வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தது, ஒன்றாகத்தான் இருந்தது. அல்லாஹ் பேசக்கூடிய அந்த அறிவியலை நாம் பார்க்க வேண்டும்.
1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் அறிவியலை பற்றி இயேசு சொல்லியதிலே எப்படியாக பேசுகின்றான், வானம் பூமியும் ஒன்றாகத்தான் இருந்தது, அதை யார் சொல்லி யார் பிரித்து வைத்தான் என்பதாக பார்க்க வேண்டிய நான் தான் பிரித்து வைத்தேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். அஹரஜ மின்ஹா மாஹா உமரஹா, அந்த பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீரை ஏற்படுத்தினான், உங்களுடைய பிராணிகளுக்கு மேய்ச்சல் பொருள்களையும் அந்த பூமியிலே அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். ஆக தண்ணீரை கொண்டு வந்தவன் அல்லாஹ், அந்த தண்ணீரை கொண்டு ஒரு மனிதனை வாழ வைப்பதும் அல்லாஹ், நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு அந்த தண்ணீரை புகட்டுவதற்கு உண்டான சுற்றுச்சூழலை உருவாக்கி தந்ததும் அல்லாஹ். இப்படியாக அல்லாஹ் தன்னுடைய சக்திகளை மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்னொரு வசனத்தின் மூலமாக இப்படியாக சொல்லி காட்டுகின்றான், உயிருள்ள அனைத்தையுமே நாம் நீருள்ளிருந்துதான் உருவாக்கினோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த நீரை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறதா என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த எல்லா உயிருள்ள எல்லா விஷயங்களையும் எல்லா உயிரங்களையும் நீரிலிருந்து படைத்து காட்டுகின்றான், நீரிலிருந்துதான் படைக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றானே. அப்படி என்று சொன்னால் ஒரு சந்தேகம் வரலாம், எதை பற்றியும் நீரை பற்றியும் இயங்குகின்றானா இஸ்லாம் கூறியதா என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உசுப் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக கேட்கின்றார்கள், மா ஹாத ஸர்ஃப் யா சஅத், சஅதே என்ன வீண் விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உடனடியாக சாரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அஃபில் உதுவை சரஃபும், உதுவுலையும் இஸ்ராஃப் வீண் விரயம் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கே முத்தாய்ப்பான வார்த்தைகளை கொண்டு சொன்னார்கள், இந்த வீண் விரயம் இருக்கின்றது அல்லவா, இந்த வீண் விரயம் எல்லாவற்றையும் இருக்கக்கூடாது, குறிப்பாக நீரே இருக்கக்கூடாது என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள். நாம் எப்படி நீரிலும் உணவிலும் இஸ்ராஃப் இருக்கிறது, வீண் விரயம் இருக்கிறது, எப்படி என்று சொன்னால், நகரின் ஜாரின் ஓடும் ஆற்றில் நீங்கள் ஒரு சிறு கொண்டாலும் நீங்கள் வீண் விரயம் செய்கிறார்கள். 3 வரி என்று சொன்னால் அந்த 3 ரூபாய் தான். அதிகம் அதிகமாக தண்ணீரை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம், சீக்கிரம் செய்து கொள்ளுங்கள் என்பதான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீரை பற்றி, நீர் வளத்தை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அஃரஜ மின்ஹா மாஹா வரஹா, அந்த பூமியில் இருந்தால் தண்ணீரையும் உங்களுடைய விலங்குகள் உங்களுடைய கால் உங்களுடைய பிராணிகளுக்கு உண்டான மேய்ச்சல் பொருள்களையும் அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இவ்வளவு நேரம் அல்லாஹ் அவருடைய வல்லமைகளை அவருடைய படைப்புகளை பட்டியலிட்டு வந்து கொண்டே இருக்கின்றான். அந்த பட்டியலில் அடுத்தபடியாக ஒல் ஜிபால அரசாஹா, பூமியில் மலைகளையும் அவனை நிலைநாட்டினான். அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு பின்பாக பூமி முழுவதுமே எதுவாக இருந்ததாம், தண்ணீராக இருந்ததாம், அந்த பூமியை படைத்ததற்கு பின்பாக அந்த பூமி அசைந்து கொண்டே இருந்ததாம். அப்படி அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் மழையை நிறுவி அந்த அசைவை நிறுத்தினான். அடுத்ததாக சொல்கின்றான், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக வேண்டினான் அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான். எனவே மாபெரும் அமளி தோன்றும் போது, அது என்ன மாபெரும் அமளி, கியாமத் நாள் வரும் சமயத்திலே ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த அந்த செயல்களை பற்றி எண்ணி பார்ப்பான். நாம் எல்லாம் என்னெல்லாம் செய்வோம், வறுமை நாள் வரும் சமயத்தில் அந்த வறுமை நாள் சாதாரண நாளாக இருக்காது, நம் கண் முன்பாக நாம் எதையெல்லாம் பார்க்க கூடாது, எதையெல்லாம் நாம் பார்த்தால் மிகவும் நடுநடுக்கி போவோம், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் கண்முன்னாக தோன்றும் சமயத்திலே ஒவ்வொரு மனிதனும் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதாக நினைத்து பார்ப்பான். நான் நல்ல காரியங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்து இருந்த போதிலும் கூட அந்த மனிதனும் இந்த நேரத்தை நான் வீணடித்து விட்டேனே, இந்த நேரத்தை நான் வீணடித்து விட்டேன்,
இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு சுபஹானல்லாஹ் என்பதாக நான் சொல்லியிருந்தாலும் கூட நான் இப்பொழுது சந்தோஷப்பட்டிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லியிருந்தால், அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லியிருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் சுபஹானக இன்னி குந்து மினல் லாலீன் என்பதாக நான் சொல்லியிருந்தால், அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தால் இப்பொழுது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்பதாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக புலப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய இதயங்கள் சுப்பு நூறாக ஆகக்கூடிய அந்த நேரமாகத்தான் இருக்கும் என்பதாக வல்லுநர்கள் பதிவு செய்து தருகிறார். எனவே அந்த மறுமையுடைய அமளி துமளி ஏற்படும் சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கண்களும் என்ன நினைக்குமா, நான் எதையெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நினைத்துக் கொள்வான். ஒவ்வொரு விசத்தில் ஜனியும் உரிமையரா, மேலும் பார்ப்போருக்கு நரகம் காட்டப்படும், பார்ப்போருக்கு நரகம் காட்டப்படும். யாரெல்லாம் வரம்பு மீறினார், யாரெல்லாம் வரம்பு மீறினார்களோ, இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, ரெண்டு விஷயங்கள், ஒன்று யார் யாரெல்லாம் அல்லாஹுவை விட்டு வரம்பு மீறினார்களோ, வரம்பு மீறினார்கள் என்று சொன்னாலே அல்லாஹ் இல்லை நான் தான் என்பதாக நினைத்துக் கொண்டு வரம்பு மீறியவர்கள். உதாரணத்துக்கு கிராமம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு வரம்பு மீறல் இருக்கிறது, என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை எல்லாம் மேலும் அதற்கு மேலும் அதற்கு மேலும் சர்வ சாதாரணமாக செய்து கொள்வது, இதுவும் ஒரு வரம்பு மீறல்தான். யார் வரம்பு மீறினார்களோ, இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு என்ன, அவர்கள் தங்குமிடம் என்ன, நரகம்தான் அவருடைய தங்குமிடம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் பல சிறப்பு அம்சங்கள் தந்து வழங்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாளரிடத்திலே சில பணிகளை கொடுக்கின்றார். இந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கின்றார். அந்த பொறுப்பு மட்டும் கொடுப்பாரா, இல்ல, அந்த பொறுப்பை சரிவர செய்து கொடுக்கிறதுக்கு அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுப்பாரா இல்லையா? ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா லேப்டாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் லேப்டாப்போட அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்தந்த கருவிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. ஏசியால் நல்ல அழகான ஒரு ஏர் கண்டிஷனர் ரூம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டுதானே அடுத்த வேலை வாங்குறாங்க. அதே போட்டுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாளர்கள் தான் நீங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடியவாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையாளர்கள் தான். நான் என்ன உங்களுக்கு ஏவி இருக்கின்றனோ அந்த கட்டளைகளை நீங்கள் ஏவி நடக்க வேண்டும். எதையெல்லாம் நான் தடுத்து இருக்கின்றனோ எனக்கு பயந்து அதை விட்டு நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். இப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒன்றும் சும்மா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்காக வேண்டி நான் அந்த பக்கத்தை தள்ளி கொண்டுதான் இருக்கிறேன். மூச்சு விட்டுமா, இந்த மூச்சு விடக்கூடிய அந்த மூச்சு ஒரு நிமிடங்கள் மூச்சு விடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் நமக்கு புரிய முடிகிறது அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் அல்லாஹ்வுடைய அந்த மூச்சை எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு எப்படி நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம், இதுவே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய வரங்கள் அல்லவா. கம் சிங்கல்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கால் நடக்கும் சமயத்திலே ஒன்று நின்றாக நடந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, இதுவும் அல்லாஹ்வுடைய வரக்கது. கைகள் அசைந்து கொண்டிருக்கின்றன, இதுவும் அல்லாஹ்வுடைய வரக்கது. இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்வுடைய வரக்கது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டு தான் நம்மை வேலை வாங்கி கொண்டிருக்கின்றான். அதை தான் சொல்லினான் அல்லாஹ், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நான் கொடுத்து விட்டேன், உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன். எனவே நான் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நான் செய்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆணை கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆணைகளை ஏற்று நடக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இருந்து அவன் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யார் வரம்பு மீறினார்களோ, ஒரு காலம் வரும், அந்த காலம் வரை அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான், அதற்கு மேலாகவும் அந்த பாவம் தொடர்புடையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதுதான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். சொன்னான், என்னை தவிர்த்து வேறு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணன், என்னை தவிர்த்து வேறு நாயன் வேறு கடவுள் இல்லை
என்னை தவிர்த்து ஒரு கடவுள் இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரான் இருக்கின்றான் அல்லவா, அந்த ஃபிரான் இந்த வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தைக்கு அவன் அடுத்ததாக மாறினான். ஆனால் ஆகலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்பதாக மாறினான். அவன் ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, ரெண்டு வார்த்தையிலும் குரான்ல பதியப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தை என்னன்னா, என்ன தவிர ஒரு கடவுள் இருக்கிறான்ங்கிறது எனக்கு தெரியல. நான் அழிவு சொல்லி போய் என்ன தவிர ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறது நான் அறியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆனால் புக்குமுள்ளா, நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம நினைச்சுக்கணும். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம நினைச்சுக்கணும். எப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில அவன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் தெரியுமா? 40 ஆண்டு காலம். எவ்வளவு காலம்? 40 ஆண்டு காலம். என்ன தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்ன அந்த கிராமம், நான் தான் உயர்ந்த கடவுள் என்பதாக சொன்ன அந்த கிராமம், இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் அவன் 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். அந்த 40 ஆண்டுகளும் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் கொடுத்தான், அவனுக்கு ரிஸ்கை கொடுத்தான். அந்த கால அளவு இருக்குல்ல, நான் தான் கடவுள்னு சொன்ன பரவாயில்ல, நான் உயர்ந்த கடவுள் தான் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு எடுத்து சொன்னார்கள், அவன் கேட்ட பாடு இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நாம் என்ன செய்து கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான், கஷ்டத்துக்குள்ளாக்கி அவர்களை ஆக்கி கொண்டிருந்தான். அதற்கு பின்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் யாரெல்லாம் அவர்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் கஷ்டமாக்கி கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்துவிட வேண்டும், அவர்களுக்கு பின்பால் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கொலை செய்துவிட வேண்டும். இப்படியான ஒரு முடிவுக்கு ஆட்படுத்தப்பட்டார். அதற்கு பின்பாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஃபிரௌன் பின்பாக வந்து துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம். அப்படி துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், முன்னே கடல் இருக்கிறது, பின்னே ஃபிரௌனுடைய படை பட்டாளம் இருக்கின்றது, முன்னே சென்றாலும் ஆபத்து, பின்னே சென்றாலும் ஆபத்து. இப்படிப்பட்ட இந்த நிலைமை சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்னால், தகா யார் வரம்பு மீறினார்களோ, இங்கே ஒரு வரம்பு மீறல் நடைபெறப் போகிறது. முன்னே சென்றாலும் ஆபத்து, பின்னே சென்றாலும் ஆபத்து என்கின்ற அந்த கட்டுக்கோப்பிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களிடம் இருந்த ஒரு நபர் சொல்கின்றார், மூசாவே இப்பொழுது நாம் மாட்டிக்கொண்டோம், உன்னே சென்றோம் என்று சொன்னால் நாம் மூழ்கி விடுவோம் என்பதாக சொன்னார். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது, அப்படி இல்லை, அல்லாஹ் எனக்கு வழி கொடுப்பான், அவன் நல்ல வழியை எனக்கு காண்பிப்பான், என்னுடைய ரத்து இருக்கின்றான் அல்லவா, அவன் எனக்கு வழியை காட்டுவான் என்பதாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இந்த தவக்குலை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். நம் புறத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் சரி, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றிக் கொள்வான், அது எதுவாக இருந்தாலும் சரி. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கலாம், அந்த விஷயங்களை எண்ணி பார்க்கின்றோம். இன்னும் அந்த விஷயங்கள் நம்முடைய ஆஜாத்துகளாக இருக்கலாம். அப்படி அந்த ஆஜாத்துகள் நம்முடைய மனதிலே தேக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆஜாத்துகள் அல்லாஹ் இன்னும் அந்த ஆஜாத்துகளை நிறைவேற்றவில்லையே என்பதாக ஒரு மனிதன் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குலை இழந்து விடக்கூடாது. இதைத்தான் உண்மையான தவக்குள் என்பதாக சொல்றாரு. தவக்குள், உண்மை தவக்குள் ரெண்டு இருக்கு. லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து இதுதான் எதிர்பார்க்கணும். எப்படி சொல்றாங்க நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குள் நீங்கள் வைத்தீர்களானால். அது என்ன உண்மையான தவக்குள்? அது என்ன உண்மையான தவக்குள்? பின்பாக சொல்கிறார்கள், ஒரு பறவை காலையில பறந்து போகுது, தன்னுடைய கூட்டில இருந்து பறந்து போகுது. அந்த பறவைக்கு அஞ்சு அறிவு தானே, அதுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அஞ்சு அறிவு படைத்த அந்த ஜீவனுக்கும் என்னுடைய ரப்பு எனக்கு பழியிடமா அப்படின்னு அவன் தவக்குல வச்சு பறந்து போகுதா இல்லையா? அது மாலை வீடு திரும்ப
திரும்பும் சமயத்திலே வயிறு முழுவதும் நிரம்பியதாக அந்த பறவை திரும்ப கூட்டுக்கு வருதா இல்லையா? இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கிறாங்க. உங்களுடைய தவக்குள் எப்படி இருக்கணும்? உண்மையான தவக்குள்ளாக இருக்கணும். இந்த ருசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இரணம் அளிப்பான், ரிசத்தை கொடுப்பான் என்கின்ற தவக்குள் உங்களிடத்துல இருக்க வேண்டும். எப்படி? ஒரு பறவை பறந்து செல்கின்றது, அது காலை செல்லும் பொழுது மிகவும் பட்டினியாக பசியாக செல்லக்கூடியது. மாலை மீண்டும் திரும்பும் போது, அது கூட்டிற்கு திரும்பும் போது வயிறு முழுவதும் நிரப்பப்படுகிறது. அந்த பறவைக்கு தெரிகிறது, அந்த பறவைக்கு தெரிகிறது என்னுடைய ரப்பு எனக்கு ரிசத்தை கொடுப்பான் என்பதாக தெரிகின்றது. யார் வரம்பை மீறினார்களோ, இங்கு வரம்பு மீறல், முன்னே சென்றால் கடல், பின்னே சென்றால் ஃபிரானுடைய படைப்பட்டாலும், ஒரு நபர் சொல்லப்படுகிறது, ஒரு நபர் சொல்கிறார், மூசாவே இந்நாள் அமுத்திரக்கும், நாம் மூழ்கடிக்க போகின்றோம், என்னுடைய ரப்பு என்ன பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? மூசாவுக்கு உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கம்பை கொண்டு நீங்கள் கடலிலே அடியுங்கள். அந்த கடலிலே அடித்தது மாத்திரத்தில் கடல் ஏழு பிளவுகளாக பிரிந்ததாம், பல பிளவுகளாக பிரிந்ததாம். இப்படியாக குர்ஆன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. எனவே ஒரு மனிதன் இருக்கின்றான், அந்த மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை விட்டு, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிதலை விட்டு எந்த திசை நிரப்பப்படுகின்றனோ அந்த நேரத்தில் அவனுக்கு மிகவும் கஷ்ட காலம் ஆரம்பித்துவிட்டது என்றார். 40 ஆண்டு காலம் சரியான பாதையில் செல்லவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொன்னான் அல்லவா இவன். அதற்கு பின்பாக நாங்கள் உயர்ந்த கடவுள் என்பதாக சொன்னான் அல்லவா. இந்த 40 ஆண்டுகளின் ரிசுக்கை அனுபவித்த இந்த வழியில் ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கடலுடைய பிளவு இருக்குது இல்லையா, அந்த பிளவு ஆரம்பமாகி எல்லோரும் கடலுக்கு நடுவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய கடைசி நபர் கரை ஒதுங்குவதற்கும், ஃபிரௌனுடைய படை பட்டணத்தில் இருக்கக்கூடிய கடைசி நபர் உள்ளே வருவதற்கும் அந்த இடைப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் கடலில் ஓடிவிட்டான். கடலுக்குள்ள உள்ளே அனைவரும் செத்து படிக்கிறார்கள். என்று சொன்னால் இது எனக்குரிய பாதை என்பதாக அவன் தேர்ந்தெடுத்தான் அல்லவா. அந்த பாதை, அந்த முடிவு தவறானது, அது அவனுக்கு தெரியவில்லை. இத்தனை ஆண்டு காலம் நான் அல்லாஹுவை மறந்தவனாக, நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவனாக நான் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இப்பொழுது அறியப்படக்கூடிய அந்த நேரமாக இருக்கிறது என்பதாக கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயில மண்ணை போட்டார். அதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தான் நபி அவங்க கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சம்பவத்துல அவன் உள்ள அந்த கடலுக்குள்ள போனானா இல்லையா, கடலுக்குள்ள போய் எல்லாருமே மூழ்கடிக்கப்பட்டக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய வாயில எதுக்கு நீங்க மண்ணை போட்டீங்கன்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட யார் கேட்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்களா, அவன் இவ்வளவு அளவுக்கு மக்களை கொடுமைப்படுத்தினா அவன் அளவுக்கு வரலாற்றுல வேற யாரையும் பெரிய அரசனா, பெரிய ஒரு இவனை பார்த்தா பயப்படக்கூடிய அந்த அரசாட்சிகள் எல்லாம் பயந்து நடுங்கியது, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி வேற இந்த வரலாற்றுல வேற ஒன்றும் பதியப்படல. மிகப்பெரிய கொடுக்கோல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் இவனை பார்த்து மற்ற அரசர்கள் எல்லாம் பார்த்து பயந்து நடுங்குவார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டிருந்தவன். அவன் வாயில நீங்க மண்ணை தூக்கி போடுங்க, எதனால போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த மன்னனையும் இந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் பார்வைகளை மன்னிச்சு விடக்கூடாது. இவ்வளவு அளவுக்கு நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌனையே அல்லாஹ் மன்னித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மண்ணெழுதி போட்டுட்டேன். கடைசி நேரத்தில் நான் அதிகமா போட்டுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்து சொல்லிடுவானோ, அதற்கு பயந்துதான் அப்படி மன்னிட்டேன் அப்படின்னு சொன்னான். நினைத்துக்கூடியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் சமயத்திலே உங்களுக்காக வேண்டி, நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி
வானங்களை அமைத்திருக்கின்றேன், பூமிகளை அமைத்திருக்கின்றேன், இரண்டிற்கும் மத்தியிலே என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன், பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய வஸ்துகளையும் உங்களுக்காக ஆக்கி தந்திருக்கின்றேன். இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நான் எதிர்பார்ப்பது என்ன, நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கின்றனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு படைத்தான், அதே போன்றுள்ள ஏழு பூமிகளையும் அவன் தான் படைத்தான். இரண்டிற்கும் மத்தியில் தான் அவனுடைய கட்டளையில் இறங்கி கொண்டிருக்கிறது. சக்தி பெற்றவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய மேலும் அல்லாஹ் எல்லா வஸ்துகளும் அவனுடைய சக்தியின் பொருட்டால் எல்லா வஸ்துகளையும் சூழ்ந்திருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லா வஸ்துகளையும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதாகவும் சொல்கின்றான். எல்லா வஸ்துகளுக்கும் சக்தி பெற்றவன், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்பதை சக்தி பெற்றவன் என்பதாக சொல்கின்றானே, அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டினால் ஏழு வானங்களையும் படைத்தான், ஏழு பூமிகளையும் படைத்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக மேல் அதிகாரிகளை பற்றி ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் கீழுள்ளவர்கள் வேலை செய்வார்கள். நமக்கு மேலுள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களை பற்றினால ஒரு பயம் இருக்கணும், அவங்க நம்ம கேள்விகளை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும், அப்பதான் கீழுள்ளவங்க வேலை அதிகமா செய்வாங்க, சரியான நேரத்தில் முடிப்பாங்க. அதே போன்றுதான் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு உண்டான அந்த சக்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேலைகளை உள்வாங்கி கொண்டு ஐந்து நேரங்கள் தொடங்க வேண்டும், நோன்பை சரிவர பிடிக்க வேண்டும், ஜகாத்தை சரிவர கொடுக்க வேண்டும், வசதி இருந்தால் அச்சை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை எடுத்து நடத்த வேண்டும், தீய காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும், தீய காரியங்களை தவிர்த்து நடக்கும்படி சொல்ல வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் பிறப்பித்திருக்கக்கூடிய ஆணைகளவா? ஒரு மனிதன் கட்டளைகளையும் குரான் ஒரு மூணு வசனம் வரும். ஆரம்ப வசனமாக நான் இப்போது ஓதி காட்டியிருக்கேன், அல்லாஹ் ஏழு வானங்களை படைத்தான், ஏழு பூமிகளையும் படைத்தான், அதற்கிடையிலே அல்லாஹ் உடைய கட்டளைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று இந்த அல்லாஹ் இந்த ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைத்ததற்கு உண்டான காரணத்தை சொல்லும் சமயத்திலே அல்லாஹ் எல்லாவற்றிலும் சக்தி பெற்றவன், எல்லா வஸ்துக்கள் மீதும் அவன் சுற்றி இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும். காரணம் எல்லா வஸ்துகளிலும் ஒரு மனிதன் சுற்றி கொண்டிருப்பானா? சொல்லக்கூடிய வார்த்தை எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய வார்த்தையார் அல்லாஹ். எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் புரியுது, உங்க பிறடி நரம்புக்கும் மத்தியில் நான் தான் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க திரும்பி பார்த்தா நான் தான் இருக்கேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நான் தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லா வஸ்துகளுக்கு மீதும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அவனுடைய சக்திகளை கொண்டு. இது ஒரு வசனம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா. இந்த பூமி இருக்கியா, இந்த பூமியில அல்லாஹ் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றான். இந்த பூமியை உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம். எப்படி ஆக்கியிருக்கின்றோம்? இந்த பூமியை அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம். எதற்காக? லி நபுரும் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி. ஒரு அலங்காரத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து அது ஒரு பிம்பம் தான், அது ஒரு பிம்பம் தான். இந்த ஒரு அலங்காரத்திலே அந்த மனிதன் என் பக்கம் வருகின்றானா அல்லது அந்த அலங்காரத்தின் பக்கம் போகின்றானா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக மட்டும்தான் அல்லாஹ் இப்படி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார். அழகு, அழகு என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதல்லவா, இந்த அழகு இந்த வார்த்தையிலே வலிமயங்கி போகக்கூடிய ஒரு மனிதன். இந்த அழகின் பக்கம் நீ வருகின்றாயா அல்லது அந்த அழகை படைத்து எங்கின் பக்கம் நீ வருகின்றாயா?
அல்லாஹ் அழகானவன், இன்னல்லாஹ ஜமீல், ஹுவ ஜமால், அவன் தான் அழகானவன், அவன் அழகை தான் பிரியப்படுகின்றான் உண்மை என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். அது ஒரு பக்கம். ஆனால் அந்த அழகு எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஆடையில் இருக்க வேண்டும். ஆடை அழகாக இருக்க வேண்டும், தான் அணியக்கூடிய செருப்பு காலனை அழகாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு மனித நினைக்கிறான் என்று சொன்னால் அது தப்பில்லை, அது தவறில்லை. ஆனால் இன்னொரு மனிதர் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில், சிரமப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய ஆடை மிகவும் கந்தனான ஆடையாக இருக்கிறது, அவருடைய காலணி மிகவும் ஒரு ஒரு கிழிந்த காலணியை போட்டிருக்கிறார் என்பதாக வைத்துக் கொள்வோம், அப்பொழுது நீ கேவலமாக நினைப்பதுதான் பெருமை என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மனித அழகின் பக்கம் வருகின்றான் என்று சொன்னால் அந்த அழகை கொண்டு சோதிக்கப்படுகின்றான் என்பதாகத்தான் அர்த்தம். அல்லாஹ் இந்த பூமியிலே பல அலங்காரங்களை நான் வைத்திருக்கின்றேன், அந்த அலங்காரங்கள் என்ன? உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இது இரண்டாவது வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த பூமியில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்தார். இந்த பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்காக படைத்தவர். அந்த பூமியிலே வளரக்கூடிய புற்பூண்டுகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், நாம் உபயோகிக்கின்ற எல்லா வஸ்துகளாக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்காக நான் படைத்து வைத்திருக்கின்றேன். வானங்களை படைத்தேன், பகலை படைத்தேன், இரவை படைத்தேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதன், இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, இந்த பூமியில் உள்ளக்கூடிய அனைத்து வஸ்துகளையும் நான் தான் படைத்தேன் என்பதாக முடிக்கின்றான். படைத்தேனே, யாருக்காக படைத்தேன், எதற்காக படைத்தேன் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யாருக்காக படைத்தேன்? நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பகல் இருக்கிறது, அந்த பகல் பகலாகவே இருந்தது என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இரவு இருக்கிறது, இரவாகவே இருந்துவிட்டு இருளாகவே இருந்து விட்டது என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் வாழ்வதற்கு பகலும் தேவைப்படுகிறது, இரவும் தேவைப்படுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் உபயோகித்து வைத்திருக்கின்றான். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தியுடைய அந்த சக்தியை புரிந்து கொள்ளாமல் அந்த மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் தான் என்ன என்பதையும் பார்த்துக் கொள்ள வேண்டாமா? பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு மனிதனை படைத்து என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒரு மனிதன் மாறு செய்கின்றான். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு விஷயம் வராமல் போய்விட்டது, அல்லது அவன் மறந்து போய்விட்டான் என்பதாகத்தான் சொன்னாங்க. மன இச்சையை அடித்து நொறுக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தான் பார்த்துருவேன், எனக்கு இதுதான் பூமி அப்படின்னு யார் நினைக்க முடியும்? அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தி பெற்றவன் என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் பார்க்கின்றான், மலக்குமார்களிடத்தில் சொல்கின்றான், அந்த மனிதனை பார்த்து காலை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே, அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலிருந்து வித்ருடைய நேரம் வரை எனக்காக வேண்டி அவர் அமல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் எவ்வளவு அமலுக்கு சொந்தக்காரர்? அந்த மனிதனையும் அல்லாஹ் தன் பக்கம் இழுக்காமல் விட்டு விடுவானா? இதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட மனிதனை எவ்வளவு எப்படி பிரியப்படுவான்? அல்லாஹ் என்னுடைய அமல்களை நீ செய்து கொண்டிருக்கின்றால், நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னேனோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றால், செய்யக்கூடாது என்ற தடுத்தவைகளை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், உனக்கு நான் மூத்த கொடுக்கமான சொல்வானா? முக்கியமான காரணம் ஒன்று என்பதாக சொல்வார்கள். ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார்கள்,
ஐனமா தகுனோ எதிரிக்கும் போதா, நீங்கள் அதாவது ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் நீங்கள் சரியே, எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மூத்து வந்தே தரும், மூத்தருடைய சுவையை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள். உறுதியான கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் சரியே, ஐனமா தகுனோ எதிரிக்கும் போதா, நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணத்தை சுமைத்தீர்கள். நீங்கள் கட்டப்பட்ட அந்த உறுதியான கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார்கள். அற்புதா இல்லை அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் தரப்பட்டு இப்படியாக சொல்லி தருகிறார்கள். பனு இஸ்ராயில் கூட்டத்திலே அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பெண்மணியின் அந்த பெண்மணிக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியார், அந்த பணியாருக்கு தெரியாது குழந்தை பிரசவத்தினுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம், அதற்கு ஒரு தாய் யாராவது ஒரு பெண்மணி இருக்க வேண்டும். அப்படி அதற்காக வேண்டி அவர் வெளியே வரும் சமயத்துக்கு அவர் என்ன செய்யறான், ஒரு வானவர் அனுப்பிவிக்கிறார். வானவர் அனுப்பிவிக்கிறான், ஒரு வானவர் வெளியே வந்து அந்த மனிதனிடத்தை சொல்கின்றார். ஒரு மூணு விஷயங்கள் சொல்றான். ஒன்னு என்னன்னா, இந்த பெண்மணி தவறான முறையிலே இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார். ரெண்டாவது, இந்த குழந்தைக்கு திருமணம் நடப்பது யார் மூலம் நடக்கும் நடக்கும் என்று சொன்னால், ஒரு அடிமை ஒரு அடிமையை தான் இந்த பெண்மணி, இந்த குழந்தை நாளடைவு பெரிய பிள்ளையாக ஆகி ஒரு அடிமை தான் இந்த பிள்ளை, இந்த பிள்ளையை திருமணம் செய்து விடுவான். மூன்றாவது, இந்த குழந்தை கற்றிருக்கக்கூடிய இந்த குழந்தை இருக்கு சரியா, இந்த குழந்தை ஒரு சிலந்தியின் மூலமாக மௌத்தை அந்த குழந்தை அனுபவிக்கும். இந்த மூணு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க வாழ்ந்து போயிடும். இந்த மூணு விஷயத்த முதலாவது காலம் உருளோடியதற்கு பின்பாக மீண்டும் அந்த ஊருக்கு அந்த கிராமத்திற்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நூறு அடி வயது முதல்ல ஒரு நூறு அடியை பார்க்கிறது. நான் திருமணம் முடிக்க வேண்டும், நான் வெளியூர்காரன், இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பெண் பெண் இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நூறு அடி சொன்னாங்கன்னா, இந்த பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு கார் கிடையாது, எல்லாமே நீங்க தான் அரவணைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி இருவருக்கும் மத்தியில் திருமணம் நடைபெறுகிறது. மனம் விட்டு பேசக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் திருமணத்தின் பந்தத்தின் காரணமாக பயனுக்கும் மவத்தத்தம் வரணுமா, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அந்த அன்பையும் ரஹ்மத்தையும் உங்களுக்கு மத்தியிலே இறங்கி செய்வான். எங்கேயோ பிறந்த ஒரு ஆண், எங்கேயோ பிறந்த ஒரு பெண், இரண்டுக்கும் மத்தியில அந்த மனங்களை ஒருங்கிணைக்க செய்யக்கூடியவன் யார், அல்லாஹ் மட்டும்தான். அது யாருக்க முடியும், அது யாருக்க முடியும், இரண்டு மனங்கள் வாழக்கூடிய சொல்கின்றால், நான் ஒரு காலத்திலே இந்த என்னுடைய தாயார் இவங்க இவங்களுக்கு தான் மகள், என்னுடைய தாயாரிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பணியாளர் காரணமாக என்னுடைய தாய் வேலை செய்யப்பட்டுவிட்டால் என்பதாக சொல்லி இருந்த கண்ணீர் மலிக்க அந்த நபர் சொன்னான், அது வேறு யார் மன்னன், நான் தான். இப்பொழுது நினைத்து பார்க்கின்றான், அந்த வானவர் சொன்னாரே, அந்த மனிதர் சொன்னாரே என்பதாக அவன் நினைத்து பார்க்கின்றான். ரெண்டு விஷயம், மூன்று விஷயங்களில் ரெண்டு விஷயம் நடந்துவிட்டது. ஒன்று, அந்த பெண்மணி தவறான முறையில் பிறந்த அந்த குழந்தை. இரண்டாவதாக, ஒரு அடிமை தான் திருமணம் முடிப்பான், நானும் அடிமை, நான் திருமணம் முடித்து விட்டேன். மூன்றாவதாக, ஒரு சிறந்தியின் மூலமாகத்தான் அந்த பெண்மணிக்கு மூத்து வரும் என்பதாக சொல்லி கேட்டார்களோ, அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து தன்னுடைய அருமை மனைவியை பாதுகாக்க முடியுமோ அப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த நேரத்தில்தான் ஒரு கட்டத்தில் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முகத்தில் ஒரு சிறந்தி அடிக்கிறார், கைக்கு போகிறது, அடிக்கிறார் காலுக்கு போகிறது, காலை வைத்து நைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதனுடைய விஷம்
காலின் கூடத்தான் ஏறி அவளுக்கு மரணம் ஏற்படுகின்றது. நீங்கள் உறுதியான கோட்டையில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய மரணம் என்பது வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சவாலிட்டு சொல்லியிருந்தார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய படிப்புகள், என்னுடைய வல்லமைகள் இவ்வளவு அளவு உறுதியானது, இப்படியாக நான் உங்களுக்கு நான் ஸ்மார்ட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் என்னை மறந்து நான் செய்ய சொன்ன கடமைகளை மறந்து நீங்கள் வரப்பு மீது சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் சொல்கின்றேன், நீங்கள் உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் என்பதாக சவாலிட்டு சொல்லக்கூடியவர் யார் அல்லாஹ். வெளியிட்டுள்ளே இந்த உலகத்தில் வாழ்வு சமையல் எப்படித்தான் வாழ வேண்டும்? இல்ல மலேசியா இருந்து வரக்கூடிய எங்கேயோ சிங்கப்பூர் வரக்கூடிய ஆள் தான் நானும் இங்கே இருந்துருவேன் அப்படின்னு வராரா? இல்ல நாம் ஒவ்வொரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஊரிலேயே நான் தங்கி விடுவேன் என்பதாக பயணிப்பதல்ல. ஒரு பயணியை போன்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ இங்கே தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மஸ்ராவுக்கு ஆகிறார். இந்த உலகம் இருக்கின்றது ஆகிரத்தினுடைய விளைச்சல் நிலம். இந்த விளைச்சல் நிலத்தை நீ பயன்படுத்திக் கொண்டாய் என்று சொன்னால் ஆகிரத்திலே உனக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது. இங்கே நீ தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னால் அங்கேயும் நீ தோற்கடிக்கப்படுவார். இந்த உலகத்தில் வாழும் சமயத்தில் எப்படி வாழ வேண்டும்? ஹரீப், ஒரு பயணி அல்லது ஒரு வழிபோக்கன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடக்கக்கூடியவன், அவனை போன்று வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நீ கடந்துவிடு. உன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்த்து ஒரு பூண்டோவன் செய்து பார், அது சதக்கா.
என்பதாக சொல்கின்றது மார்க்கம். உன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு ஒன்னால் முடிந்த சந்தோஷத்தை அவனுடைய கல்விலே புகுத்திப்பார். அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களிலே செயல்களிலே இதுவும் ஒன்று என்பதாக பதியப்பட்டிருக்கிறது ஹதீஸில். எப்படி உன்னுடைய சகோதர முஸ்லிம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில என்னால் முடிந்த அளவுக்கு அவனுக்கு நான் நசீகத்தை செய்வேன். அந்த நசீகத்தின் பொருட்கள் அவன் ஆனந்தம் அடைகின்றான் அல்லவா, அந்த ஆனந்தம் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய செயல்களிலே அதுவும் நல்ல செயல்களாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவன் கடனிலே இருந்தான் என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பது, அவன் பசியிலே இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய பசியை தீர்ப்பது, இதுவும் நல்ல அமல்கள். நமக்கு ஆமால் என்று சொல்றார், நல்ல அமல்கள் என்று சொல்றார், அது பெருசான மனசுக்குறோம் சொல்றாங்க. ஹதீஸ்ல எது வருது அப்படின்னா, பள்ளிவாசல்ல ஏதாவது ஒரு பேப்பர் கிடக்குதா கிடையாது, அந்த பேப்பரை எடுத்து எங்க தூக்கி போடுவோம், அங்க தூக்கி போடுவோம் அப்படின்னா அதுவும் ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டப்படுறோம். எப்படி எந்த அமல்? சுபஹானல்லாஹ், பள்ளிவாசல்ல ஒரு குப்பை கிடக்குதுங்க, அந்த குப்பையை எடுத்து ஒரு பேப்பர் நம்ம வச்சிருக்கலாமே, பேப்பர் எடுத்து எங்க போடணும் அங்க தூக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் நவீனத்திலே காண்பிக்கப்படுகின்றது. அப்ப நம்ம நம்முடைய அமலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்களா மாட்டார்களா? எனவே கணித்துக்குரியவர்களே, நாம் ஆனால் என்று சொன்னாலே அது பெரிய பெரிய அமல்களை எல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் நம்மை நாமே நாம் சிந்தித்து வைத்திருக்கின்றோம் அல்லவா? அது கிடையாது. ஒரு நல்ல மனிதன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சரிவர முறையாக நடக்கக்கூடிய அந்த மனிதன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற மனிதன், பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது, பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய ஊரை விட்டு வெளியே சம்பாதிக்க சென்றிருக்கிறான் என்று சொன்னார், அது அது ஜிஹாது ஃபீ சபீலில்லா என்பதாக சொல்கின்றது மார்க்கம். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தால் என்ன நன்மையாவது அவனுக்கு எழுதப்படுகின்றது. நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்காக நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய ஊரை விட்டு எங்கெங்கேயோ நாம் செல்கின்றோம், அப்படி செல்லக்கூடிய அந்த பாதை இருக்கின்றது அல்லவா? அந்த பாதை யாருடைய பாதை? அந்த பாதை யாருடைய பாதை? அல்லாஹ்வுடைய பாதை. என்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி நான் உழைக்கின்றேன், அதற்காக வேண்டி நான் செல்கின்றேன் தொழில்துறைக்கு, அது யாருடைய பாதை? அல்லாஹ்வுடைய பாதை என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் அமல்கள் அந்த அமல்களுக்கு எல்லாம் கூலிகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இறைவன். நாம் இப்படியாக நினைத்துவிடக் கூடாது, அமல் என்று சொன்னால் அது ஒரு பெரிய அமல் என்பதாக நினைத்துவிடக் கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி, வாமா மன் காஃபா மகாம ரப்பிஹி வ நஹா அன் யஸ்அல் அன் ஹவா, என் யவன் தன் இறைவன் முன்னிற்பதை அஞ்சி தீய இச்சைகளை விட்டு அவன் விலகி கொண்டானோ, ஃபைனல் ஜன்னத் அல் மஹ்வா, அவனுக்கு அவன் ஒதுங்கும் இடம் என்ன? சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய எச்சரிக்கைகளை எல்லாம் அவன் அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றான் அல்லவா, அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன? சுவனம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மறுமையினுடைய வறுமை எப்ப வரும் என்பதாக அந்த நேரத்தை பற்றி உங்களிடத்திலே மக்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பீமா அந்த நீங்கிறாக, அந்த நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? இலா ரப்பிக முன்தஹாஹா, அது அதனுடைய இறுதி அதனுடைய முடிவு உங்களுடைய ரப்பிடத்தில் அல்லவா இருக்கிறது. இன்னமா அந்த முந்திரு மையக்ஷாஹா, யார் மறுமை நாளை பற்றி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பயம் வருவதற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய ரசூலில் மற்றும் இப்படியாக சொல்லக்கூடிய செய்தி. இறுதியாக இந்த அத்தியாயத்தை முடிக்கும் சமயத்திலே மக்கள் எல்லாம் 60-70 காலத்திலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் அந்த மறுமையுடைய அமளி துமளி ஏற்படும் நேரத்தில் எப்படி நினைத்துக் கொள்வார்களா? கண்டவும் எவ்வளவு இரவுனகா நம் எல்பதும் இல்ல அசியதன் அவுகாகா, 60 வருட காலத்தில் வாழ்கின்றான், 100 வருட காலத்தில் வாழ்கின்றான், 120 காலத்தில் 120 வருடங்கள் வாழ்கின்றானே, இந்த மனிதன் எப்படி நினைத்துக் கொள்வானா? அந்த மறுமையுடைய அமளி துமளிகளை பார்த்து அந்த மனிதன் எப்படி நினைத்துக் கொள்வானா? ஏதோ நாமும் மாலையிலேயோ அல்லது காலையிலோ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு பயந்த ஜென்னத் அல் மஹ்வா என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார்.
இந்த ஜென்னத் இருக்கின்றது அல்லவா, இந்த ஜென்னத்தை இந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம், அல்லாஹ் தங்கத்தினால் உங்களுக்காக இந்த சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன், வெள்ளியினால் ஒரு சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதிலே வெளிப்புறங்கள் எல்லாம் மிஸ்கி என்று சொல்லக்கூடிய மிஸ்கார் உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு மனிதன் இறக்கப்பட்டு அவன் கபரில் இருந்து வெளியே வரும் சமயத்தில் அவனுக்கு முன்பாக ஒரு ஒட்டகை இருக்குமா, அந்த ஒட்டகைக்கு இறக்கைகள் இருக்குமா, அந்த மனிதன் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறுவதற்கு ஒரு தங்க கட்டைகள் இருக்குமா, அவனுடைய காலடிகள் இருக்கின்றதா, செருப்பு இருக்கு இல்லையா, அந்த செருப்பு ஒளிமயமான செருப்பாக இருக்குமா. அப்படி ஏறிவிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய சிவத்தை பற்றி சொல்லப்படுகின்றது, குல்லு ஹுத்வத்தின் மின்ஹா மஸல் உத்தில் மஸல், அந்த ஒட்டகத்தினுடைய பார்வை எந்த அளவுக்கு செல்கின்றதோ அந்த அளவுக்கு ஒரு எட்டை எடுத்து வைக்குமா. அப்படிப்பட்ட அந்த சிவத்தை பற்றி செலவாவடையார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியாக சொல்கிறார்கள், அந்த ஒட்டகத்துக்கு தான் இல்லையா, அந்த கபரில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஒட்டகத்தை பார்க்கிறானா இல்லையா, அப்படி அதை பார்க்கக்கூடிய அந்த ஒட்டகம் நாம் செய்திருக்கக்கூடிய ஆமாள், நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள், அதுதான் ஒரு உருவத்தில் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செலவாவாசம் அவங்க சொன்னாங்க. அந்த ஒட்டகம் சொல்லுமா, அந்த வாகனம் சொல்லுமா, இத்துணை நாள் நான் உன்னுடைய முகத்தை உன்னுடைய முதுகிலே ஏறிக்கொண்டு உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்திருந்தேன், ஆமால்கள் நான் செய்த அமல்கள், இத்துணை நாள் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்திருந்தேன், இப்பொழுது என் முதுகில் நீ ஏறிக்கொள் என்பதாக சொல்லுமா. அதே மனிதன் நரகத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தார் என்று சொன்னால், இத்துணை நாள் நீ என் மீது ஏறிக்கொண்டால் இப்பொழுது நான் உன் மீது ஏறிக்கொள்கின்றேன், என்னை நீ சவாரி செய்து கொள் என்பதாக சொல்லுமா. எனவே கணிதத்துறையிலே நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக சொந்தக்காரர்களாக ஆகிறோம். கணிதத்துறையிலே இந்த ரெண்டு சூரியர்கள் புதப்படும். முதல் சூரியனே முதல் சூர் ஓதியதற்கு பின்பாக கபரில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான் தண்டனை கொடுத்திருப்பானோ அந்த தண்டனைகள் எல்லாம் நிறுத்தப்படும். இரண்டாவது சூர் அடுத்த 40 வருடங்களுக்கு எந்த தண்டனையும் கபருடைய வேதனை எதுவுமே இருக்காது. அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்பாகத்தான் சொல்லப்படுமாம், ஐயுகள் அழிவாவுள் பாரியா, மக்கி போன எலும்புகளே இப்பொழுது ரஹ்மானின் பக்கம் வார்கள் என்பதாக சொல்லப்படுமாம். அதற்கு பின்பாகத்தான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அந்த கேள்வி கணக்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் பெருமையிலே 40 வருட காலங்கள் கேள்வி கணக்கை ஆரம்பிக்காமல் இருப்பான். நமக்கு எல்லாம் அதை சிந்திக்க முடியாது. 40 வருட காலங்கள் மக்கள் எல்லாம் யானசி யாரசி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன ஆமால்களை செய்து ஓடிக்கொண்டிருந்தேன் என்பதாக ஒவ்வொரு நபரும் கத்தளிக்கக்கூடிய அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமு மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சுஜூதிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம், சூரியன் சுட்டு சுட்டரிக்கக்கூடிய அந்த நேரம், நமக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் வெக்கு வெக்கை தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் தத்தளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக நமக்காக வேண்டி சபாத் செய்து கொள்வார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் நீங்கள் தலையை நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் என்ன கேட்க போறீர்கள் அதையெல்லாம் நான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படியாக சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து அடா உஹத்திஸுகும் பி உரஃபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரே ஒரு அறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா. சொர்க்கம் என்பது மிகவும் ஜொலி ஜொலிப்பானது, அதை பற்றி வர்ணித்தால் அதை வர்ணித்துக் கொண்டே போகலாம். நம்முடைய வகையில் எட்டாத ஒரு விஷயம், ஒரே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும் போது, இன்ன சின்னது உரஃபன் யுரா வாயுஹா மின் பாத்னிஹா வ பாத்னுஹா மின் பாத்னிஹா, உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும், அப்படி ஒரு ஜொலி ஜொலிப்பான ஒரு அறை. அந்த அறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாம் ஏங்கி தவித்தவர்களாக கேட்டார்களாம், அஅத்தல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றான், ரெடியா இருக்கு. அது யாருக்கு தெரியுமா, இத்துணை நாட்கள் நாம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், இத்தனை நாட்கள் இதை நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்,
லிமன் அத்ரபத்தாம், யார் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறாரோ அவருக்கு அந்த அந்த அடை இருக்கு. யாரு பசித்தவருக்கு அந்த யார் பசித்தவருடைய வயிற்றை நிரம்புகிறாரோ அவருக்காகவும் சலாத்தை பார்ப்பிக்கிறார்களோ. பெரிய விஷயமாங்க, பெரிய விஷயமா. அஸ்ஸலாமு அலைக்கும் நாம சொல்றோம், அல்லாஹ் 10 நன்மை கொடுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றோம், 20 நன்மை கொடுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்றோம், 30 நன்மை கொடுக்கிறான். இந்த 30 நன்மை நம்ம வாங்கிட்டு அதுக்கு பின்பாக நம்ம எங்க கொண்டு போய் உட்கார்றோம், எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், இந்த அறையிலே அந்த அறையில் நாம் இருக்கும்படி அல்லாஹ் சேர்க்கின்றான். முதலாவதாக யார் பசித்தவருக்கு உணவு அளிக்கின்றாரோ, யார் சலாத்தை பரப்புகின்றாரோ, வசல்லா பில்லையில் ஒன்னாசனியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் இரவில் நின்று வணங்குகின்றாரோ அவருக்கு இந்த அறை காத்துக் கொள்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் விஷயம் என்னவென்று சொன்னார், நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டேன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் தந்துவிட்டேன், உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் பரக்காத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன், மருத்துவமனைக்கு செல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், கடனிலே இல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் என்னுடைய பரக்கத்து, நீங்கள் ஆமாள்களை நல்ல முறையிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் என்னுடைய பரக்கத். இப்படி ஆமாள்களை எல்லாம் நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொண்டிருக்கிறபோதுதான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டுமே தவிர்த்து இந்த அத்தியாயத்தில் சூர நாசியாக இந்த சூழக்கூடிய இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னார், அல்லாஹுடைய படைப்புகளை எல்லாம் படைத்து விட்டு அல்லாஹ் நம் புறத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னுடைய படைப்புகளை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டு எனக்கே நீ மாறு செய்யா, எனக்கே நீ மாறு செய்யா, அப்படி மாறு செய்தா என்று சொன்னால் உனக்கு நரகம், எனக்கு அடிபட்டு நினைந்தான் என்று சொன்னால் உனக்கு சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கின்றான். எனவே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா தௌஃபீக்கையும் நம்முடைய அனைவருடைய வாழ்க்கைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து புரிவானாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாகல்லாஹு கைரா வ சுக்ரன் ஜசீலா. உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆவிலையும் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சென்ற 2 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 2 குழந்தைகள், ஒரு குழந்தை கிராத் ஓதியம், 2 குழந்தைகளும் கிராத் ஓதியம் பயன் தொடங்கப்பட்டது. அதில் ஒரு குழந்தை மட்டும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அதை பற்றி நம்முடைய வாலிபனாக பேசுவாங்க. கடந்த மாதங்களில் நம்முடைய மாணவி சாலியா சாலிபாய் அவர்களுடைய மகள் கிராத் ஓதி தொடங்கி வைத்தார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக இன்ஷா ஒரு அடையாள பரிசை நம்முடைய மாமை மூலமாக கொடுக்கும்படி கலந்து கொள்ளுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.